நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெண்டு முக்கியமான ரோமர் புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டும் வேறு வேறு இனங்கள், அதனுடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருந்திருக்கு, அதனால் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இந்த கூண்டில் ஒரு ரெக்கவள்ள ஆணு, ஒரு சொர்மாயில் ஒரு ரெக்கவள்ள ஆணு அங்கே ஓடிட்டுருக்கோம். அந்த புறா வந்து ஃபாரின் பேர்டு. சவுதியிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு விஜு 2011 கொண்டு வந்த பேர்டாங்கோ. அப்போ பட்டா புறாயாட்டு கொண்டு வந்திருந்தோம். அந்த பேர்டு வந்து தாம்பரகுளம் கூண்டில் தான் இருந்து, இது அதனுடைய குஞ்சுகள்லாம் நிறைய இருந்து. இந்த பேர்டு எங்கள் கூண்டில் வந்து 2 வருஷம் இருந்து, நாங்கள் இந்த பேர்டை 2 வருஷம் விலைக்கு எடுத்திருந்தோம். நிறைய பட்டாக்கள் இதிலேருந்து ப்ரீட் பண்ணி எடுத்திருந்தோம். அதனுடைய குஞ்சுகள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. இந்த பேர்டு வந்து ஸ்டாக் பேர்டாக தான் இருந்து, ஆனால் இந்த பேர்டு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீடரு, ரேசர் ஐசைன் உள்ள பேர்டு. பெடிகிரி இல்லாமல் தான் நம்ம ஃப்ரெண்டு பட்டாயில் கொண்டு வந்திருந்தோம். ஒரு மஞ்சக்கண்ணு பேர்டாங்கோ. அதனால் இது என்ன லைனேஜ் பேர்டுன்னு தெரியாது. எனக்கு என்னுடைய பார்வைக்கு அது ஜான் ஆர்டன் லைன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுனா அது கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு பெடிகிரி கொண்டு வரல. இந்த பேர்டில் உள்ள புறாக்கள் வந்து 1200 கிலோமீட்டர் வர ரிட்டன் ஆகிருக்கு. 725 கிலோமீட்டர்லாம் ஆன் த டேலாம் பண்ணியிருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பொதுவாக 725லாம் ஆன் த டே நிறைய பேர்டுகள்லாம் ரிட்டன் ஆகிருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் 1000 வர பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தாமரகுளம் ஏரியாவில் 1000லாம் ஆன் த டே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துன்னா இந்த பேர்டோட டச் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஸ்பீடு கொடுக்கக்கூடிய கேட்டகரி. இந்த ரிங்கு வந்து KSA 2011 சவுதி ரிங்கு 054590. அது சவுதியில் ஒரு முக்கியமான லேப்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பேர்டு. ஆனால் வந்து நம்மளுக்கு லேப்ட் நேம்லாம் தெரியாது. ஒரு பயங்கரமான பேர்டு. இதில் உள்ள குஞ்சிகள்லாம் இப்போ நிறைய குஞ்சிகள் தாம்பரகுளத்தில் நல்லா பறக்க ஆரம்பிச்சிருக்கு. 725 கிலோமீட்டர்லாம் ஆண் தடையெல்லாம் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்கு இந்த லைனேஜில் உள்ள குஞ்சிகள். ஆனால் ஆணு இது தான், பொட்டைகள் வேறு வேறு லைனில் போட்டு எடுத்திருப்பாங்க. ஆனால் எங்கள் கூண்டுலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த வருஷம் 1000 எங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட் அடித்ததுக்கும் இந்த லைனேஜ் டச்சு உண்டு. அதனால தான் அந்த பேர்டு ரொம்ப முக்கியமான பேர்டு, நல்ல ஒரு ஸ்பீடு கொடுக்க பேர்டாங்கோ. இந்த பேர்டு என்ன லைனேஜ் இருக்குன்னுட்டு நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்ன லைனேஜ்னுட்டு கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை நான் கெஸ்ஸிங் பண்ணி வச்சுருந்தது ஜானாடானாட்டு இருக்கலாம். ஆனால் இது இப்போ 13 வயசு ஆகிட்டு இப்போவும் ப்ரீட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம குண்டில் இல்லை, வேறு குண்டில் இருக்குது. ஆனால் இதனுடைய குஞ்சுகள் எங்கள் குண்டில் நிறைய புறா எடுத்து வச்சுருக்கோம். இதனுடைய குஞ்சுகள் எங்கள் லேப்டில் வந்து ஒரு லைனில் மிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது இந்த பேர்டோட லைனேஜ் தான். இது வந்து கோயம்புத்தூரில் பறந்த பேர்டு. இந்த இதனுடைய தாய் தோப்பந்தான் கோயம்புத்தூரில் பறந்து. இதை வந்து தேங்காய் லைன்னு சொல்லுவாங்க, பிரின்ஸ் லேப்ட். பிரின்ஸ் லேப்ட் கோயம்புத்தூர்னாலே மேக்ஸிமம் எல்லா மக்களுக்கும் தெரியும். 3 வருஷம் கண்டினியூவாக 1000 கிலோமீட்டர் சாம்பியன் ஆட்டிருந்த பேர்டுலேருந்து ஒரு குஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் இந்த பேர்டு கிடையாது, இதுக்கு தாத்தா தகப்பன். இந்த பேர்டில் உள்ள குஞ்சுகளும் அந்த ஃபாரின் பேர்டும் மிக்ஸ் பண்ண பிறகு எங்கள் லேப்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்ல ஸ்பீடு 1000 வர வின்னிங் தந்துட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய பட்டாக்களும் இப்போ நாங்கள் தொடர்ந்து நிறைய எடுத்து வச்சிட்ருக்கோம். ஏன்னா வரக்கூடிய பந்தயங்களில் இதனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதை தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன். தேங்க்ஸ்.